ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்பவே ஃபேமஸாக இருக்க அரசியல் தலைவர்கள் கம்பாரிசன் பார்ப்போம். முழு பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவரோட பெயர் எஸ் ராமதாஸ், புனை பெயர் லெவரன் செல்லம்மா, எம்கேஎஸ் மற்றும் தளபதி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவரை மருத்துவர் ஐயா அப்படின்னு அழைக்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இவர் நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. இவர் அரசியல்வாதி, மருத்துவர் மற்றும் சமூக பாட்டாளியாக இருக்காருங்க. நண்பர்கள் இவருக்கு ஹச்ராஜா, இவருக்கு பழனிசாமி என்றவர் நண்பராக இருக்கார், நெருங்கிய நண்பராக. ரெண்டு பேருமே தமிழக அரசியலில் மிகப்பெரியுள்ள உச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட தகவல் பார்ப்போம். ஸ்டாலின் அவங்க 1 மார்ச் 1953, இவர் 25 ஜூலை 1993, 39 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் இவர் சென்னையிலையும், இவர் விழுப்புரம் மாவட்டத்திலையும் பிறந்திருக்காரு. வயது பார்த்திங்கன்னா இவருக்கு 67, இவருக்கு 83 ஆகுது இப்போவே. மனைவி இவருக்கு துர்கா, இவரோட மனைவி பெயர் சரஸ்வதி. ரெண்டு பேருமே மிகப்பெரிய கட்சியோட தலைவராக இருக்காங்க இப்போவும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அரசியல் தகவல் பார்ப்போம். அறிமுகமானது ஸ்டாலின் எப்பன்னா 1970 அறிமுகமாயிருக்காரு. இவர் 1989 கட்சியில் தொடக்கத்தில் அறிமுகமாயிருக்காரு. எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னா 7 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இவர் 2 முறை தோல்வி பெற்றிருக்காரு, இவரும் வெற்றி பெற்றிருக்காரு. முதலமைச்சராக இவர் 1 முறை இருந்திருக்காருங்க. இவர் முதலமைச்சராக இன்னும் வாய்ப்பு வரலை. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு சித்தரஞ்சனோடு சென்னையில் இப்போது வசிச்சுட்டு வர்றாரு. இவர் திண்டிவனம்ல வசிச்சுட்டு வர்றாருங்க. தேர்தலுக்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நேர் எதிர்கட்சியாக இருக்காங்க. குடும்ப தகவல் பார்ப்போம். ஸ்டாலினோட அம்மா பெயர் தயாளு அம்மாள். இவரோட அம்மா பெயர் என்னென்னா நவநீதம் அம்மாள். மு க ஸ்டாலினோட அப்பா பெயர் எல்லாத்துக்கும் தெரியும், மு கருணாநிதி. இவரோட அப்பா பெயர் சஞ்சீவ் ராயர். உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு அழகிரி, கனிமொழி, செல்வி, தமிழ், முத்து அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு உடன் பிறந்தவங்க தகவல் இணையதளத்தில் கிடைக்கலைங்க. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின், செந்தாமரின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவருக்கு அன்புமணி அப்படின்னு ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் என்னென்னா என்ன படிச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதி அப்படின்னு பார்ப்போம். பள்ளி படிப்பை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காருங்க மு க ஸ்டாலின். இவர் அரசு மேல்நிலை பள்ளி விழுப்புரம்ல தன்னோட முழு படிப்பையும் முடிச்சிருக்காரு. பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காரு. இவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சென்னையில் படிச்சிருக்காரு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு வரலாறு படிச்சிருக்காரு. இவர் எம்பிபிஎஸ் வர படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன பதவி வகிக்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார், திரு மு க ஸ்டாலின். இவர் கட்சியோட தலைவராக இருக்காருங்க இப்போவும். மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக சுய தகவல் பார்ப்போம். நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறத பற்றி தான் இந்த தகவல் சொல்கிறோம். பிடித்த நடிகர் இவருக்கு சிவாஜி கணேசன், இவருக்கு பிடித்த நடிகர் சந்தானம். அடுத்ததாக பிடித்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் ரொம்ப விரும்பி போகிற இடம் சிம்லா, இவர் பிடித்த இடம் தருமபுரி. பிடித்த நிறங்கள் பொறுத்த வரைக்கும் இவர் கருப்பு விரும்பி பார்க்குறாரு, வெறும் மஞ்சள் தான் ரொம்ப ஃபேவரட் கலராக இருக்குது இப்போ வரைக்கும். பிடித்த உணவுன்ற பொறுத்த வரைக்கும் இவர் ராகி தோசை, இவருக்கு சொல்லவே வேண்டாம், மாம்பழம் தான் பிடித்த உணவாக இருக்கு. ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தா அடுத்த தகவல் என்னன்றத பார்ப்போம். பொழுதுபோக்காக பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் சைக்கிள் பயிற்சி ரொம்பவே விரும்பி பண்ணுறாரு. இவர் நடைப்பயிற்சி விரும்பி பண்ணுறாரு. சம்பளமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கிறது 2 லட்சம் ரூபாய், இவரும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பளமாக மட்டுமே வாங்குறாங்க. அடுத்ததாக கார்கள் பார்த்தீங்கன்னா சொகுசு கார்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு மு க ஸ்டாலின் தன்னோட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. இவர் ஒரு கார் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காருங்க. சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கிட்ட மட்டுமே 10 கோடி ரூபாய் இருக்கிறதா தேர்தல் நேரங்களில் குறிப்பிட்டிருக்காரு. இவர்கிட்ட 3 கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு யார் பிடிக்குன்றத கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.